ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் NHM துறையிலிருந்து இன்றைக்கி வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழுவதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஷார்ட்டாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 4848 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 50 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டகிரேட்டட் கரிக்குலம் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 15/12/2021. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். ஸோ இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டேஷ் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். ஸோ அந்த டேஷில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தின் பெயரை எழுதிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பெயர், யார் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட பெயர் எழுதிருங்க. இரண்டாவது உங்கள் தந்தையின் பெயர் எழுதிருங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி என்னவோ அதை எழுதிருங்க. நாலாவது வயது என்னவோ எழுதிருங்க. ஐந்தாவது கல்வி தகுதி எழுதிருங்க. ஆறாவது தற்போதைய வீட்டு முகவரி என்னவோ அதை எழுதிருங்க. ஏழாவது நிரந்தர முகவரி என்னவோ அதை எழுதிருங்க. எட்டாவது ஆதார் எண் எழுதிருங்க. ஒன்பதாவது தொலைபேசி எண். பத்தாவது பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி. ஸோ அதை எல்லாத்தையுமே எழுதிருங்க. எழுதிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தின் பேர், டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டேட்டை எழுதிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரர் கையொப்பம். ஸோ இங்கே வந்து உங்களோட சைனை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், அது இல்லைன்னா உங்கள் 10th அல்லது 12th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10th அல்லது 12th மார்க்ஷீட் ஜெராக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அல்லது உங்கள் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, அல்லது உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அல்லது உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இதில் ஏதாவது ஒன்றத்தை வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் இ பதவியில் ஒர்க் பண்ணுவாங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்கள்ட்ட வந்து கேரக்டர் அண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் படிச்சிருப்பீங்களே, கோர்ஸ் படிக்கும் போது அந்த இன்ஸ்டியூஷனோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு. இதே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதோட ஜெராக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைச்சிட்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லலாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னால் ஒன்றும் கிடையாது, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லலாம் உங்கள் சைனை போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இணைச்சிருங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டுவீங்க, அது இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து அதோட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கான ஒரு மாவட்டத்திலையும் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 91 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ அரியலூர் மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு தான் விண்ணப்பிக்க போகிறேன்னா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிஹெச்எஸ் அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் டீடைல்ஸ்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்க இடத்துக்கு விண்ணப்பிக்க போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு விண்ணப்பிக்க போகிறேன்னா அதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நான் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த போஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மில் உங்கள் வீட்டு அட்ரஸ்,
டூவில் இந்த அட்ரெஸ்ஸு, மேலே வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதி நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ஏதாவது இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவல் தெரியணும்னாலும் வேலை நாட்களில் இந்த அட்ரஸ்க்கு நேரில் சென்று இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு என்ன பதவிக்கு எடுக்கிறாங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுக்கு வந்து ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. 2448 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12th பயாலஜி அல்லது பாட்டனி அல்லது ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் லாங்குவேஜ் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆன மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங், ஸோ இது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 15/12/2021. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதவிக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். எல்லாமே சேம் தான். ஸோ இதெல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் இணைச்சி ஒரு போஸ்ட் கவரில் வச்சுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு, அதே மாதிரி என்னென்ன மாவட்டத்தில் எத்தனை எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரியலூர் மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடிஹெச்எஸ் அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறேன். ஸோ எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரியலூருக்கு எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட்டு சென்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரம்மில் உங்கள் வீட்டு அட்ரஸ், டூவில் இந்த அட்ரெஸ்ஸு, மேலே வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு போட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதில் இருக்க மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் இந்த அட்ரெஸ்க்கு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த பதவியை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணுனாலும் டேரெக்டாக இந்த அட்ரெஸில் போய் அலுவலக வேலை நாட்களில் நீங்கள் டேரெக்டாக போய் இந்த வேலைவாய்ப்பை பற்றின பிற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு, டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட்டு, அப்புறம் இந்த டிடிஹெச்எஸ் அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.